திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பரங்கிரிநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, சுந்தரமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. வரலாற்று முறையிலே 86வது திருப்பதிகம் திருப்பரங்குன்றம், பன்முறையிலே பதிகன் 2. அற்புதமான பதி. ஏன்னா மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு சிவாலயம், பின்னாளில் அது வந்து முருக ஆலயமாக மாற்றப்பட்டது. அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கூட சுவாமி பார்த்தீங்கன்னா சுவாமி ஒரு ஓரமாக இருப்பார், ஆனால் நந்தியம் பெருமான் பாருங்கள் நடுப்புற இருப்பாங்க. ஆக பெரிய நந்தியம் பெருமான் நடுவில் இருக்கிறார். அப்போ அவர் நேர் எதிரில் தான் சுவாமி இருந்திருக்கணும். பின்னாளிலே மாற்றி அமைக்கப்பட்டது, இது உறுதியாக சொல்ல முடியும். ஆக பரங்கிரிநாதரை பார்க்கணும்னா அங்கே போனோம்னா ஒரு மூலையில் இருப்பார் ஐயா. அப்போ நம்ம அது ஒரு உள்ள கேட்டுருந்தால் ஒரு 10 ரூபா சார்ஜ் போடுறாங்க. அது போனால் தான் நம்ம பரங்கிரிநாதரே பார்க்க முடியும். இல்லைன்னா துர்கை, அந்த விநாயகர், முருகர் எல்லாமே இருப்பாங்க, ஆனால் நம்ம சுவாமி மட்டும் அங்கே தெம்பிட மாட்டார். அங்கே நேராக சாமி இருக்க மாட்டார். அதனால் ஞானசம்பந்தர் பாடல் பெற்ற திருப்பதி அது. அதனால் இப்படியெல்லாம் நிறைய கோவில்களை எல்லாத்தையும் பிற தெய்வங்களுடைய கோவிலாக மாற்றப்பட்டிருக்கு நிறைய, அதிக அதிகம். அது மாதிரி சுவாமி மலை மேல் இருக்கலாம். அந்த பதிகம் வந்து எப்படின்னா, சுவாமிக்கு உடைய செயல்களை எல்லாம் ஒரு பழிப்பது போல சொல்லி அப்படியே புகழ்தல், அப்படி போகிற வஞ்சி புகழ்ச்சி அணியாக இதை அமைச்சிருக்காங்க ஐயா திருச்சிற்றம்பலம். ஏன்னா சுந்தரமூர்த்தி சுவாமி தவிர வேறு யாராலையும் இவ்வளோ உரிமையாக பேச முடியாது. அதனால் அவருடைய அந்த மாதிரி அவருக்கே உரிய பாங்கு அது அல்லவா திருச்சிற்றம்பலம். கோ திட்டையும் கோவலும் கோவில் கொண்டீர். சுவாமி நல்ல உயரமாக மலை மேலே தான் நீ ரொம்ப விரும்பி இருக்கிற, அதனால் இந்த பெரிய மலைக்கோவில் அது. அதனால் ஒரே பாறையான பரங்குன்றம். அதனால் அந்த குன்றிலேவும் கோவலும், ஆனால் ஒரே காடுகள் நிறைந்திருக்கக்கூடிய இடத்துல கோவிலாக அமர்ந்திருக்கக்கூடிய பெருமானே. உமை கொண்டு உழல்கின்றதோர் கொல்லை செல்லை. இது வேற ஒரு உன்னோட ஊர் ஊராக கோயில்கள் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு காளையப்பர் வேற, அது வேற உன்னோட எப்போதும் சேர்ந்து போயிட்டு இருக்கு, உழல்கிட்டு இருக்கு. சே திட்டு குத்தி தெரிவே தெரியும். அது என்ன பண்ணால், காளையப்பர் மண்ணில் குத்தி அப்படியே தெரு தெருவாக அப்படி போய்கிட்டு மண்ணை கிளறி விட்டுட்டு போகுமா அந்த சே சேனா காளையப்பர். சில பூதமும் நீரும் திசை திசையென சோத்திட்டு. சிவபூதங்கள் எல்லாம் வந்து உன்னை அப்படியே பெருமானே அப்படின்னு சொல்லி நீ போகிற இடமெல்லாம் திசையெல்லாம் வருமா. சோத்திட்டு விண்ணோர் பலர் தொழ, விண்ணவர்கள் எல்லாம் சோத்தியம் பெருமான் அப்படின்னு சொன்னால் பெருமா கும்பிடுறவங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ரொம்ப பெரியவங்களை பார்த்து அப்படியே வணங்குறது, அதுபோல் வணங்குவாங்க விண்ணவர்கள் எல்லாம் தொலை. இன்னும் அரை கோபனத்தோடு உண்டு இடுப்பில் கோவணம் கட்டிட்டு ஒரு தோல் புடை சூழ்ந்து அந்த புளித்தோலை அரக்கசித்து ஆர்த்திட்டதும் பாம்பு. நீ கச்சையாக கட்டிக்கிட்டு இருக்கிறது பாம்பு, கை கொண்டதும் பாம்பு, கையில் வச்சிருக்கிறதும் பாம்பு. அடிகேள் தலைவரே, உமக்கு ஆட்சைய அஞ்சுதுமே. உனக்கு எப்படி நான் வந்து ஆட்படுறது, எனக்கு லட்சமாக இல்லை இருக்கே அப்படின்னு சொல்கிறார் சாமி. முண்டம் தரித்தீர், தலைமாலை அணிஞ்சு வர்றார் இல்லையா கங்காளனா வரும்போது, அதுதான் சொல்கிறார். முண்டம் தரித்தீர், முதுகாடு உறைவீர், சுடுகாடு தான் விரும்பி இருப்பீர், முழுநீர் மெய் பூசுதீர், நல்ல முழுமி எங்கே உடம்பே தெரியாத அளவு திருநீர் பூசிட்டு வருவீர், மூக்க பாம்பை கண்டத்திலும் தோளிலும் கட்டி வைத்தீர். இந்த மூர்க்கும் கொடிய பாம்பு, அதை கண்டத்திலையும் தோல்லையும் அப்படியே எல்லா இடத்துலையும் மாட்டிக்கிட்டு வருவீர், கடலை கடைந்திட்டதோர் நஞ்சை உண்டீர். அவங்க அமுது வேண்டி கடையிறாங்க, ஆனால் நஞ்சு வருது அதை எடுத்து சாப்பிட்டுட்டீர், பிண்டன் சுமந்து உம்மோடு கூட மாட்டோம். இது தத்துவம். உனக்கண்ணால் உணரா பசு, உடலோடு கூடுதல் அல்ல, அதுதான் அங்கே இருக்கிற அவசியம். அப்போ உடலோடு கூடி இருந்து முக்தி பெறுவது ஜீவமுக்தன், அது ஜீவமுக்தன். அந்த முக்தி நிலையில் இந்த மாதிரி சாரூபம், சாமீபம், சாலோபம், சாயுட்சம்னு இருக்குது. அது மாதிரி இந்த முக்தியில் சொல்கிறாரு, உடலோடு ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே. அதுபோல் பிண்டம் சுமந்து உம்மோடு கூட முடியாதப்பா, பெரியாரோடு நட்பினிது என்று இருந்தும் அண்டம் கடந்து அப்புறத்து இருந்தீர். அப்பா உன்னை தவிர வேறு எதுவும் இனிமையானது இல்லைங்கிறது இருக்க, ஆனால் நீ என்னன்னா அண்டத்துக்கு அப்புறத்துக்கும் இருக்க, பேரண்டத்துக்கும் அப்பாலாவும் இருக்க,
அடிகேள் உமக்கு ஆட் செய்ய அஞ்சுதுமே. நீ ஒரு இடமா ரெண்டு இடமா எங்கு நிறைஞ்சி எல்லா இடங்களையும் சுற்றிட்டு தெரியறிய, உனக்கு ஆட் செய்து பணி செய்தல்ங்கிறது எங்கனம். மூடு ஆய முயலகன், அது என்ன மூடு ஆயம்னா மூடன் முயலகன், அதான் அற சுவாமி காலடியிலே கிடக்கிறார். அது இவ்வளோ பெரிய பேர் முயலனா இருந்தாவில். மூக்க பாம்பு மூர்க்கமான பாம்பு, முடை நாரிய வெண்தலை நாற்றம் அடிச்சக்கூடிய கபாலம், மொய்த்த பல் பேய் உன்னை சூழ்ந்துக்கிட்டு இருக்குமா, பாட வரு பூதங்கள் பேயும் பூதமும் ஒரே மொய்த்தனை நாற்றம் அடிக்கும் அப்படிப்பட்ட அந்த இதெல்லாம் மாமி தின்னுட்டுக்கூடிய பேய்களும் பூதத்தோடு வரக்கூடியவர். பாய் புலித்தோல் பரிசு ஒன்று அறியாதன பாரிடங்கள், நன்மை தீமையே அறியாதது. அப்போ அந்த பூதங்கள் பூதகணங்கள் எல்லாம் வருவாராம், பாய் புலித்தோல் எல்லாம் இடுப்பில் கட்டிட்டு வருவாராம் பெருமான். இப்படி பூதம் சூழ தோடார் மலர் கொன்றையும், நல்ல இதழ்வினுடைய அந்த மலர்கள் கொன்றை மலரையும், துண்ணெருக்கு வெள்ளெருக்கையும், துணைமா மணி நாகம் அரைக்கசைத்து, நல்ல நவமணிகளும் இடுப்பில் பாம்பும் கட்டி, ஒன்று ஆடாதனவே செய்தீர், இவை எல்லாத்தையும் எப்போது இருக்கும்படி வைத்தீர். எம்பெருமான் அடிகேள் உமக்கு ஆட்சைய அஞ்சுதுமே, உனக்கு ஆட்படணும், உனக்கு வேலைக்காரன வர எனக்கு பயமாக இருக்குப்பா. நாலாவது பாடல் மஞ்சுண்ட மலை மதி, அது என்ன அப்படின்னா இவருடைய பெருமையெல்லாம் சொல்லிட்டு அஞ்சுதுமே அப்படிங்கிறார். அப்போ அது அஞ்சாது போகிறவனுக்கு அது பேரின்பம், அஞ்சுறவனுக்கு அது எப்போதும் அச்சம் தரும் பொருளாகவே இருக்கு. மஞ்சுண்ட மாலை மதி சூடு சென்னி, மேக சூழ்ந்த மாலை பொழுதிலே இருக்கக்கூடிய இந்த வெண்ணிலாவை வைத்திருக்கார் திருச்சடையில். மலையான் மடந்தை மணவாளா நம்பி, எப்படிப்பட்ட தலைவன் நித்த மணாளன், மலையான் மடந்தை பர்வதவர்தினியினுடைய மணவாளன். பஞ்சுண்ட அல்வுள் பனை முலையாளோடு நீரும் ஒன்றாய் இருத்தல் ஒளியீர், உமையோடு கூடி இருத்தலை எப்போதும் விடமாட்டேன்னு அர்த்தம், உயிருக்கு எப்போதும் அருள் செய்வதை விடமாட்டார்ன்னு அர்த்தம். நஞ்சு உண்டு தேவர்க்கு அமுதம் கொடுத்த நலம் ஒன்று அறியோம், அது பாருங்கப்பா இப்போ சத்திய அவர் சாப்பிட்டு அமுதம் கொடுத்தாராம், ஆனால் இப்படிப்பட்ட ஒன்று நடந்தது எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே சொல்கிறாரு. இது நன்று, இது பெரிய நலம் தான் செய்த, ஆனால் இது ஒன்றா அறியும், இதை பற்றியும் ஒன்றும் எங்களுக்கு தெரியாது. உன் கை நாகமதற்கு அஞ்சு உண்டு, உன் கையில் இருக்கிற நாகத்துக்கு அஞ்சு தலை வேற பாம்பு படம் எடுத்து நிற்குது, படம் அது போக விடீர், நீ கொஞ்சமாக தான் அப்பால் தள்ளுறியா கொஞ்ச நேரம் விடுறியான விட மாட்டேங்கிறீ, எப்போது வச்சுக்கிட்டே இருக்கிற அடிகேள் உவக்கு ஆட்சை அஞ்சுதுமே. ஏன்னா இவரை மாதிரி யாருமே அஞ்சு தர பாம்பு இதெல்லாம் மாட்டிக்கிட்டு யாருமே இருக்க முடியாது, ஏன்னா எல்லாத்தையும் சுமக்கக்கூடிய மிகப்பெரிய வல்லமை விட மகாபலநாதன். அதான் அங்கே அவர் பெருமையை சொல்கிறார், இதெல்லாம் வந்து இப்படிலாம் இருக்கேன்னு சொல்லி நாம்பரை சொல்லி உன்னை தவிர வேறு யாராலையும் இதெல்லாம் செய்ய முடியாதுப்பா. பொல்லா புறங்காடு அகத்தாட்டு ஒளியீர், இந்த மயானத்தில் தான் போய் ஆடுவாராம், அங்கே அப்படி போட நள்ளிரல் நற்றம் பயின்றான் நாதன். புலால் வாயன பேயோடு பூச்சி ஒளியீர், இந்த ஒரே வாயிலிருந்து மாமிசம் வச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த பேய் கூட போய் ஆடு சேர்ந்து ஆடுறது, அது ஒளியர் எப்போதும் ஆடுறது. எல்லாம் அறிவீர் இதுவே அறிவீர், எல்லாம் தெரியும் ஆனால் இது மட்டும் உனக்கு தெரியாது, இவங்களோடலாம் போய் சேரலாமா அப்படி மட்டும் தெரியாது. அவருக்கு எங்க நல்லது கெட்டது எதுவுமே இல்லையே, எதுவுமே இல்லையே, சமநோக்குடைய விடாச்சு. என்று இறங்குவேன் எல்லியும் நண்பகலும், கல்லால் நிழல் கீழ் ஒரு கால் காண்பதும், எப்போ அவனை எப்படியாவது பார்க்கலாம், ராத்திரியும் பகலும் அலைஞ்சா ஒரு நேரம் பார்த்தா அந்த நம்முடைய தட்சிணாமூர்த்தியாக உட்கார்ந்து சனகாதி முனிவருக்கு அருளிக்கிட்டு இருக்கேன். டக்குன்னு பார்த்தா கடம்பூர் கரக்கோவில் முன் கண்டதும், அப்போ தான் அங்கே பார்த்தா கரக்கோவிலில் போய் நின்றுட்டு இருக்கீங்க. நான் அல்லால் விறகு ஒன்று இளம், என்ன எங்களுக்கு அறிவு இல்லை, இனி எங்கே இருக்கிறேங்கிறது நாலேஜே எனக்கு இல்லாமல் போச்சு, ஏன்னா அங்கே இருக்க இங்கே இருக்க அண்டை தாண்டி இருக்கிற எல்லாம் சொல்கிறீங்க. எம்பெருமான் அடியேல் உனக்கு ஆட்சியாக இருந்துச்சு, நீ ஒரு இடமா இருந்தால் தானே உனக்கு ஆட்சி செய்யறது வேலை செய்ய முடியும், நான் உனக்கு எப்படிப்பா வேலைக்காரனாக வருது. தென்னா தெனா தெத்தெனா என்று பாடி, அது அந்த ஜதி போடுறது, தாம் தை தக்க தாம் தை அப்படி சொல்கிற மாதிரி இந்த மாதிரி பாடி, சில் பூதமும் நீரும் திசை திசையன, வா நீயும் அந்த பூதமும் இப்படி பாட்டு ஆட்டுமா போய்கிட்டு இருக்கீங்க பல ஊருக்கு. பண் நான் மறை பாடுதி, நல்லா பண்ணான் வேதங்களை எல்லாம் பாடுங்கிறீங்க. பாசூர் உளிர், திருப்பாசூர் வந்துட்டார் எங்கள் திருவள்ளூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பாசூர்,
பாசூர் ஒளியர் அந்த மூங்கில் தான் பாசு மூங்கிலிருந்து சுயம்பு வித்தியாசமாக இருப்பார் அவர் சாமி முலவர் சுயம்பு பாசூர் ஒளியர் படம்பக்கம் கொட்டும் ஒரு திரு ஒற்றியோர் படம்பக்கநாதர் அவர் பேர். அதனால் வாசுகி பாம்பு வந்து சுவாமி படம் எடுத்து அப்படியே அருகிலிருந்து வழிபட்ட தலம். இப்போ கூட அந்த கார்த்திகை மாதம் பௌர்ணமிக்கு கவசம் திறப்பாங்க பார்த்தீங்கன்னா அப்படியே ஐந்து தலை நாகம் அப்படியே இருக்கும் சிவம்பு மூர்த்தி நடப்பில் இருப்பார். படம்பக்கம் கொட்டும் திரு ஒற்றியூரர் ஒற்றியூரீர் பன்னார் மொழியாளை ஓர் பங்கு உடையீர் நல்ல பண்போன்ற மொழி பேசக்கூடிய உமையை ஒரு பங்க வாகம வைத்திருப்பீர். படுகாட்டு அகத்து சுடுகாட்டிலே என்றும் ஒரு பற்று ஒளியர் சுடுகாட்டை விட்டு நீங்கவே மாட்டீங்க. எல்லா வேலும் உனக்கு கும்பிடுறாதவங்க கூட அங்கே தானே வருவான். அப்போ நீ அங்கேருந்து போகாமல் உனக்கு அருள் செய்யறதுக்காக உட்காந்துருக்கேன்னு பெருமையை சொல்கிறாரு. ஆனால் சொல்கிறது நமக்கு பாடும்போது சிறுமியாக சொல்கிற மாதிரி சொல்கிறார். அண்ணாமலையேன் என்றீர் திடீர்னு கேட்டால் அடிமுடி காணாத அண்ணாமலையான் பண்ணான்ற ஆரூர் ஒளியர் திடீர்னு பார்த்தா ஆரூரில் இருக்க ஆறு ஊரில் இருக்க ஆரூர் ஒளியர் அடியேல் உமக்கு ஆட்சைய அஞ்சுதுமே உனக்கு இப்படி இருந்தால் நான் எப்படி உனக்கு ஆட்சியதும் பயமாக இருப்பேன். சிங்கத்து உரிய மூடுதீர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்பயுமே யானையின் தோல் தான் உரிய மூடியிருக்கார். அது என்ன சிங்கத்தின் தோல்னா இந்த இடத்துல சரபேஸ்வரராக சுவாமி வரர் அது என்னென்னா அந்த திருமால் வந்து அந்த நரசிம்மம் வரும்போது அதை வந்து அதை அடக்கக்கூடிய அதை மதம் பிடிக்கும்போது அதை எடுத்து சரபேஸ்வரராக சுவாமி வந்து செய்யக்கூடிய அற்புதம் தான் அந்த சிங்கத்து உரு மூடுதீர் தேவர் கணத்தோட நின்று தேவர கணங்களெல்லாம் தொழும்படியாக இருக்கிறீர். பெற்றம் உகந்து ஏறுதீர் பெற்றம்னா காளையப்பர் மேலே ரொம்ப விரும்பி ஏறி வருகிறீர். பங்கம் பல பேச்சிட பாடும் தொண்டர் அது என்ன பங்கம் பல பேச்சுனா என்பா நாத்தாண்டிச்ச தலை மூடு அதை தூக்கிட்டு வர மண்டவோட தூக்கி மாலையாக போட்டுன்னு வர இந்த பாம்பு ஒரே பசம் பிடிச்ச பாம்புகள்லாம் போட்டு வரேன்னு சொல்லி இவர் தான் பாடுறாரு. பாடும் தொண்டரான் யாரோ பாடுற மாதிரி சொல்கிறார். பாடும் தொண்டர் தமை பற்றி கொண்டு ஆண்டு விடவும் கில்லீர் அவங்கள வந்து என்ன பண்ணுறது முதல்ல ஆட்கொண்டுறது நல்லா பிடிச்சிக்கிறது அவங்கள விடுறதும் கிடையாது. நீ அவன் வேண்டுவதை உன்ன கொடுக்குறியா அதுவும் இதெல்லாம் ஏற்கனவே பதியத்தில் சொல்லியிருக்கோம் இல்லையா அதான் ஐயா சொல்கிறாரு. நீ என்னை வந்து ஆட்கொண்டுட்ட என்னை விடவும் மாட்ட அது முடியுமா அவர் உள்ளே போயாச்சுன்னா அவ்வளோதான் அது கேட் லாக் சத்தியம் இது முடியவே எந்த உயிராலையும் முடியாது. அதான் அவர் வந்து உள்ளிருந்து தன்னைத்தான் விளக்குமாறு செய்யக்கூடிய செயலாச்சே அதுலேருந்து விடுபட முடியுமா எந்த உயிரும் எந்த உயிரும் முடியாது. என்ன ஒரு கால எல்லைக்கு கொஞ்சம் நேரம் முன்ன பின்ன ஆகும் ஆனால் எல்லாரும் ஒரு நிலைக்கு இறைவன் திருவடியை அடைஞ்சுதான் ஆகணும். அது பல பிறவிகள் வீணுன்னு சொல்லி யோகிகளும் ஞானிகளும் பக்தர்களும் அதை உண்மையை புரிஞ்சுக்கிட்டு விரைந்து செல்வதற்கான வழியை வழி வேகமாக போயிடுறாங்க. ஏனைய இதெல்லாம் முட்டிக்கிட்டே அங்கங்கே நின்று நின்று தட்டிக்கிட்டி விட்டு எப்படியோ கொண்டு போய் ஐயா சேர்த்து விட்டுருவார். கங்கை சடையீர் உம் கருத்து அறியோம் உன் கருத்துக்கு செய்ய நம்ம அவர் அவர் கருத்தை நம்ம அறிய முடியுமா சத்தியமாக முடியாது. திருமூலராகவே முடியல திருமூலரே வராருன்னு தான் வந்து இந்த திருவாவூர்துறையிலே இருந்துட போகிறோன்னு அவருக்கே தெரியாது. அகத்தியரை பார்க்க வர்றாரு அகத்தியரை பார்க்கவே இல்லையே கடைசி வரலும் அப்படியே திரும்ப சிவனடி சேர்றார் இல்லையா. அதனால் அவன் கருத்தை எவராலும் அறிய முடியாது. சும்மா நான் ஞானி நீ நானின்னு சொல்லிக்கலாம் அதெல்லாம் வீண். கருத்துக்கு செய்வன் கருத்தறிந்து முடிப்பான் தன்னை இதெல்லாம் அவன் கருத்துக்கள் அவரை நம்ம கருத்தில் அடக்க முடியுமா அவரை. கங்கை சடையீர் உன் கருத்தறியோம் கண்மூன்று உடையீர் முக்கனுடையவரே கண்ணேயாய் இருத்தல் அங்கத்து குருநோய் களைந்து ஆளகில்லீர் இப்படிலாம் இருக்க பெருமானே நீ தான் எங்களுக்கு ஒரு கண்ணாக இருந்து எங்களுக்கு காட்சியாக கொடுத்து நல்வழிப்படுத்தணும் சாமி. உன் முன்னாலே நிற்கிறோமே உன் கண்ணு முன்னாலே நிற்கிறோம்ல நல்ல பிள்ளைங்கள நீ அதனால் எங்களுடைய அந்த பிறவிங்கிற பெருநோய் உருநோயை கலைந்து எங்களை ஆட்கொள்ளப்பா அடிகளுக்கு ஆட்சியாக அஞ்சுதுமே. இப்படிப்பட்ட பெருமையுடைய பெருமானே உன்னிடத்தில் நிற்கிறதுக்கே பயமாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம் அவரிடத்தில் செல்லணும்னு அர்த்தம். பிணி வண்ணத்தை ஏன்னா வாதியார் அடிப்பார்னு பயந்தா பிள்ளை படிக்கவே பிடிக்காது. வாதியார் வந்தாலே பயமாக இருக்குதுன்னு அர்த்தம் முட்டாள் ஜீரோ. அப்போ வாதியாருக்கு பார்த்தா பயமாக இருக்குன்னு சொல்லணும் ஆனால் நல்லா படிச்சுட்டு அப்புறம் பயம் போயிடும். அதுதான் விஷயமே. முதல்ல இறைவன்னாலே கண்ணை குத்திடுவோம் சாமி இப்படி தான் நம்ம அம்மாலாம் சொல்கிறாங்க இல்லையா. அதுக்கேனா ஒழுக்க நிலையில் ஒரு வாழ்ந்தால் உன்னை நல்லபடியாக வச்சுருப்பாருன்னு சொல்கிறது. ஆனால் அவர் மேலே அன்பு நிலையில் வந்த பிற்பாடு அந்த பயம் போயிடும்.
பிணி வண்ணத்த வவ்வினை வல்வினை தீர்த்து அருளீர் செய்யும் வினை பிணி வண்ணத்த வல்வினை. இந்த பிணி வந்து பிறவிங்கிற பெரும்பிணி, அது செய்யக்கூடியது பெரிய வல்லமையான வினை, அதை தீர்த்து அருளீர். பெருங்காட்டு அகத்திர் பெரும் பேயும் நீரும், பெருங்காடுனா சுடுகாடு, அதில் பேயும் நீங்களும் துணி வண்ணத்தின் மேலும் ஒரு தோல் உடுத்து. துணி வண்ணம் துணிந்து இருப்பது, அப்படிப்பட்ட இடத்துல போய் துணிந்திருத்தல்னா முடியுமா? மேலும் ஒரு தோல் வர இடுப்பில் புளித்தோலை கட்டிக்கிட்டு சுற்றும் நாகரத்தராய், நாகத்தராயினா எங்கே பார்த்தாலும் பாம்பு உடம்பெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கு. சுண்ண வெந்நீர் பூசி உடம்பெல்லாம் திருநீர் வர பூசிட்டு மணி வண்ணத்தின் மேலும் ஒரு வண்ணத்தாய், நிறங்கள் ஒரு நிறமன்னு அவமணிகள் பல பல நிறமாக இருக்கிற வர ஒரு வண்ணமாவா இருக்கிறப்பா ஆரறிவார் அண்ணல். அவன் இவ்வண்ணன் இவ்நிறத்தன் என்று எழுதி காட்டணும். அவன் என்ன கலரில் இருக்காரு, இப்படி இருக்கா, இந்த இருப்பு இல்லாதவன் சிவன், அவன் எங்கும் நிறைந்த பொருள். நம்ம போய் ஒரு இருப்பு காட்டுறது நம்ம பக்தி பண்ணுறதுக்காக லிங்க திருமணியை ஒரு சிவபெருமான் 64 உருங்களை வைத்து அவர் சிவபெருமான் அப்படின்னு பெரியவங்க நமக்கு அது தன் கண்ட காட்சியை நமக்கு வடித்து காட்டியிருக்காங்க. ஆனால் அவன் எல்லாம் வல்லவன், எங்கும் நிறைஞ்சவன், எங்கும் நிறைஞ்சு எல்லா வண்ணமாகவும் இருக்கக்கூடிய பெருமான் அல்லவா? அப்படிப்பட்ட மற்றும் பல பல வண்ணத்தராய் அணி வண்ணத்தராய் அழகு வண்ணமாகவும் இருக்கக்கூடிய பெருமானே நீற்றீர் அழகு, இப்படி அருமையான திருநீட்டு பெருமானே, எம்பெருமான் அடிகேள் உமக்கு ஆட்சிய அஞ்சுதுமே. இவ்வளோ பெருமை பெற்றவனாச்சு, நான் ஒரு சாதாரண ஆள், உங்ககிட்ட போய் நான் எப்படி நான் வேலைக்கு சேர்றதுன்னு பயமாக இருக்க. ஏன்னா ஏதோ ஒரு 10,000-20,000 ரூபா சம்பாதிக்கிற விட்ட போய் வேலை செய்தால் பரவாயில்லை, பெரிய கோடீஸ்வரன் அத்தனை பேருக்கும் போடுதான், அவட்ட போய் வேலைக்காரனை சேரணுமே, நான் வேலைக்காரனை சேர்ந்துடணும் கட்டாயமோ. 9வது பாடல். கோல் ஆளிய குஞ்சரம் கோல் இளைத்தீர், இதை கொடுமையாக வரக்கூடிய அந்த யானை அது கொண்டுட்டார். எதுனா யானை கொண்டார்னா சாணவம் கரிய நிறம் அறியாமல் அதை உயிரிழந்து நீக்கினார்ன்றது தத்துவம். மலையின் தலை அல்லது கோவில் கொள்ளீர், நீ வந்து மலை மேலே இருக்கக்கூடிய கோயில் தான் ரொம்ப விரும்பி உட்கார்ந்துருக்கப்பா. இந்த இடத்துல தான் அந்த மலைநாட்டு சிவப்பதிகள்னு ஒரு கோவில் புத்தகம் உண்டு, சாமிக்கரணையால் இப்போ பதிப்புக்கு போயிடுச்சு. ஒரு வழியாக பல ஆண்டு ஆசைப்பட்டது அது பார்த்திங்கன்னா மலைகள்லாம் ரொம்ப ஆனந்தமாக ஏறி போய் நல்ல அன்பர் குழாமோட ரொம்ப ரொம்ப அற்புதம். இந்த பதிகம் இன்னும் சில வாரங்களில் வெளியிடுவாரும். அதனால் இந்த பதிகமும் பார்த்திங்கன்னா மலையின் தலை அல்லது கோவில் கொள்ளீர், நீ மலை மேலேயே உட்கார்ந்துக்கிட்டு இருப்பீர், வேறு எங்கேயும் கோயிலாக இருக்கிறது இல்லை, அங்கே தான் கோயிலை விரும்பி இருக்கிறீர். வேள் ஐனா இந்த திருப்பரங்குன்றம் குன்றா இருக்குல்ல அந்த நினைப்பில் ஐயா இதெல்லாம் பாடுறாங்க. வேள் ஆளிய காமனை வெந்து அழிய, அந்த வேட்கைங்கிற ஒரு அம்பை வச்சிருக்கிறாரு, அந்த காமனை வெந்து அழியும்படி செய்து விழித்தீர், கண்ணால் பார்த்தாரு எரிஞ்சுட்டார். அப்போ சுவாமியை கண்ணால் பார்த்தோம்னா காமம் எரிஞ்சிடும், இதுதான் தத்துவம். அது சொல்கிறது தான் இது செய்கிறாரு தவிர வேறு ஒன்றும் இல்லை. அது அன்றியும் வேய் புறையும் தோளால் உமை நங்கை ஓர் பங்குடையார், மூங்கில் போன்ற வேயின வேயுறு தோழி பங்கன், மூங்கில் போன்ற தோளுடைய உமை நங்கையை ஒரு பாகமாக வைத்திருக்க பெருமான். ஊடு கூரையும் சோறும் தந்து ஆலையில்லீர், இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர் கடலுமாம், அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லவே. என்ன இந்த தம்மையே புகழ்ந்து இச்சை பேசி பாடி முடிச்சிருக்காரு. இதில் சொல்கிறாரு பாருங்க, கூரைனா உடை ஆடை, ஆடையின் சோறு தந்து ஆலைகளீர், இந்த இவ்வளோ பெருமான் கொடுத்தானப்பா அப்படி சொல்கிறாரு. அதனால் வஞ்சி புகழ்ச்சியானி அப்படி சொல்கிற மாதிரி சொல்லி நீ இல்லாமல் எதுவும் இல்லை. ஆள் அழியவே கிற்றீர் ஆள் ஆளியவே கிற்றீர் எம்பெருமான். அதை வந்து அடியார்களை ஆட்கொள்ள மட்டும் செய்கிற, மற்றதெல்லாம் செய்யணும் கவனிக்கணுன்றதும் பற்றினு இல்லை. உன பூ போடணும் நீர் விடுறதுக்கு ஒரு ஆளை நீ ரெடி பண்ணிக்கிற, அந்த அளவு கொண்டு வந்து விட்டுட்டு நீ ஆட்கொட்டுறோடனே அவனுடைய கண்டுக்காமல் போயிடுறீர் அப்படி சொல்கிறார் சாமி. எம்பெருமான் அடிகேல் உமக்கு நீ இப்படி பண்ணுறியே நான் எப்படி உனக்கு வேலைக்காரனா உன் நம்பி வர்றது சொல்லு. அஞ்சுதுமே 10வது பாடல். பாரோடு விண்ணும் பகலுமாகி பனி மால் வரையாகி பறவையாகி, விண்ணாய் மண்ணாய் கடலாய் பகலாய் இரவாய் பனிமால் வரையாகி மலையாய் நீரோடு தீயும் நெடுங்காற்றுமாகி நெடு வெள்ளிடையாகி ஆகாயமாகி நிலனுமாகி பூமியாகி தேரோட வரையெடுத்த அரக்கன் அவன் தேர் ஓடுறதற்கு தடையாக இருந்தது கைலாயம், அதனால தான் கைலாயத்தை எடுத்தான்.
இன்னும் கைலாயத்தை பேத்துன்னு போய் இலங்கையில் வச்சு அழகு பார்க்க போகிறான்னு சில பேர் சொல்லின்னு தெரியுறான். திருமுறை படிங்க. இது மட்டும் இல்லை, இதே விஷயத்தை நம்முடைய ஞானசம்பந்தரும் சொல்லியிருக்கார். இத்தேர் ஏக இம்மலை பேர்பேன். இது வந்து ரெண்டாவது திருமுறை 63வது பதிகம் 8வது பாடலில் சம்பந்த பெருமான் சொல்லியிருக்கார். பாருங்கள், சம்பந்த பெருமானும் சுந்தரமூர்த்தி தாரும் ஃபோன் பண்ணி இதை போடுப்பா பாட்டுன்னு சொன்னாங்களா? இதுதான் இறைவன் கருணை. அதனால் இதை நிறைய பெரியவங்க, இது அப்பர் பெருமானும் சொல்லியிருக்கார். அதனால் தேரோட வரை எடுத்த அரக்கன் ராவணன் சிரம் பத்து இருத்தீர், பத்து தலையை இருத்திட்டீர், உம் செய்கையெல்லாம் ஆரோடும் கூடா. பார்ப்பா, நிச்சயமாக சொல்கிறேன், சுவாமியுடைய செய்கையில் சத்தியமாக ஒரு நல்லது கெட்டதுன்னு நம்ம பேசுகிற நமக்கு ரைட்ஸே கிடையாது. ஏன்னா அவர் முக்காலம் உணர்ந்தவர், அவர் இது செய்திருக்கணும் அது செய்யக்கூடாது, அவருக்கு இதெல்லாம் நாலேஜ் இல்லைன்னு சொன்னால் பெரும் பாவம் தான் வந்து சேரும். அவங்க எல்லாம் கூடும், எல்லாம் தெரியும், ஆனால் நமக்கு தான் அது புரிஞ்சுக்கிற சக்தி இல்லை சாமி. இதுதான் சத்தியம். அதான் சொல்கிறார், உன் செய்கையெல்லாம் ஆரோடும் கூடா, எதையோடையும் கூடியில் கூடாதுப்பா, அது தனி வழி. அடிகேள் இது என்னப்பா இதுக்கு ஏம்பா இப்படி பண்ணுற தலைவா, அடியோ உமக்கு ஆட்சியா, இதனாலேயே உங்ககிட்ட நான் கிட்ட வர்றதுக்கே பயமாக இருக்குது எனக்கு வேலை செய்யணும். ஆனால் ஒன்று, அவர் வேலை செய்யாதான் அந்த ஆனந்தத்தை நம்ம வார்த்தையால் விளக்க முடியாது. உனக்கு உமக்கே ஆட்சியுவோம், அடிகேள் உமக்கு ஆட்சிய அஞ்சுதும் என்று அமரர் பெருமானை ஆரூரன் அஞ்சி. பாருங்க, நான் இவ்வளோ நாள் உன்னை வந்து பயமாக இருக்குன்னு சொன்னது, இதை சொன்னது வந்து நான் பயந்து தான் சொன்னேன், நான் மகிழ்ந்து சொல்லலை. மேலே உள்ள பேரன்பு, அதனால் உங்கள்கிட்ட உரிமையை எடுத்துக்கிட்டு சொன்னேன். ஆனால் எனக்குள்ளே ஒரு அச்சம் இருக்கு தான் செய்யுதுப்பா. முடியால் உலகாண்ட மூவேந்தர் முன்னே, உண்மையால் உலகாண்ட மூர்த்திக்கு முடியுன மாதிரி இந்த மூவேந்தர்களும் முடி மிகச்சிறந்த சக்கரவர்த்திகளாக திகழ்ந்துருக்காங்க. அவங்க முன்னால் முடிந்த ஆறு ஓர் நான்கும் ஓர் ஒன்றினை, ஆறு நாலு ப்ளஸ் ஒன்று, ஆறு ப்ளஸ் நாலு ப்ளஸ் ஒன்று, பதினோரு. ஆக இப்படி கூட்டலில் போன்றனா பதினோரு பாடல், ஆறு ஓர் நான்கும் ஓர் ஒன்றினையும் படியா இவை கற்று வல்ல, படியிட முறையா பெருமான் மீது கொண்ட அன்பினால் தான் அதான் முறை, வேற ஒன்றும் இல்லை. படியா இவை கற்று வல்ல அவ்வடியார், அந்த அடியார் பரங்குன்றமேய பரமன் அடிக்கே, திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய பரமன் பரமேஸ்வரன் பரமேட்டி சிவபெருமானுடைய திருவடிக்கு குடியாகி, இந்த இடத்துல குடியாகின்னு என்ன, அடியாருங்கிற ஒரு பெரிய குடி ஒன்று இருக்குது, அணுக்க அடியார் கூட்டத்தோடு இணங்கி சேர்ந்து வானோர்க்கும் ஒரு கோவாகி. எங்கள் நாயன்மார்கள்லாம் வானவர்களுக்களுடைய மன்னனுக்கெல்லாம் அவங்க ஒன்றுமே இல்லையாங்க. நாயன்மார்களுக்குடைய கால் தூசு கூட வானவர் தலைவனே பெற முடியாது, பயமில்லாம சொல்லலாம். அது இந்திரனாலும் தேவேந்திரன் எவரேனும் தாமாக, ஏன்னா அந்த சிவக்குடி அடியாருடைய கூட்டு. அப்படிப்பட்ட அந்த இடத்துல இருக்கும் கோபமாகி குலவேந்தராய் விண்முழுது ஆள்பவரே, அப்படிதான் சிவலோகம் ஆள்வது எளிதாமே. அதனால் பெருமானுடைய அன்புக்கு மேலே ஒன் ஒரு ஒரு வஸ்து இல்லை. அது சொல்லி ரொம்ப அழகாக மூவேந்தர் முன்னே அது சொல்கிறார், சேர சோழ பாண்டியர் முன்னே பாடிய பதிகம் இது. சிவாய நம சிவாய நம.